நல்ல வேத பகுதிக்காக கர்த்தரை நாம் துதிப்போமாக. ஹாலேலூயா. ராஜா பாஸ்டர் திடன் கொள்ளுங்கள். ராஜா பாஸ்டருடைய குடும்பம் திடன் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இந்த ஆரம்ப காலத்தில் இருக்கிறதான விசுவாச பிள்ளைகள், ஊழியத்தில் ஒத்துழைக்கிறவர்கள், நீங்கள் திடன் கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். 4 5 ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். 7 இந்த ஆலயத்தை மகிமையினால் நான் நிரப்புவேன். 9 இந்த இடத்துல சமாதானத்தை உங்களுக்கு கட்டளையிடுவேன். இந்த இடத்தில் வருகிற ஒவ்வொருவரும் சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. இந்த இடத்துல வருகிற ஒவ்வொருவரும் தேவ மகிமை உணர்வாராக. இந்த இடத்துல தேவன் இருக்கிறார் என்பதை இங்கே ஆராதிக்க வருகிற ஒவ்வொரு ஜனங்களும் உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து ஜெபிக்க நம்மத்திலே அருமையான தேவ ஊழியர் அவர்கள் இருப்பது மகிழ்ச்சி. அதே போல பாஸ்டர் ராஜா அவர்கள் குடும்பத்திற்காகவும் அவர்கள் ஜெபிக்கப் போகிறார்கள். அதுபோல் அவர்கள் பாஸ்டர் ராஜா நிறைய ஊழியங்களை அவங்க திட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த ஊழியத்தையும் பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணும்படி ராஜாதி ராஜா சபைகள் தலைமை போதகர் பிஷப் டாக்டர் ஐயா அவர்கள், பாஸ்டர் எட்வர்ட்ராஜன் அவர்கள் இந்த நேரத்தில் அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்படி விசேஷித்த இந்த நேரத்தை நாம் ஒதுக்குகிறோம். கைகளை தட்டி பாஸ்டர் அவர்களை நாம் வரவேற்போமாக. இந்த இடத்திற்காக ஜெபம், ஊழியங்களுக்கான ஜெபம், போதகர் குடும்பத்திற்கான ஜெபம். யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல பகல் வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தினாலே 2 or 3 பேர்கள் எங்கே கூடி வந்தாலும் உங்கள் நடுவில் இருப்பேன் என்று சொன்ன எங்கள் அன்பு தகப்பன், எங்கள் மத்தியில் இருக்கிறீர், அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கர்த்தாவே நாங்கள் கூடி வந்த நோக்கத்தை அறிவீர். உடைய மகன் பாஸ்டர் ராஜாவை தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்டு உடைய நாமத்தை மையப்படுத்தும்படி மகிமையான ஊழியத்தை செய்யும்படி வேறு பிரித்து இதுவரை ஒவ்வொரு படிப்படியாக அதிசயமாக நடத்தி வருகிறீர். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த வேளையிலும் இந்த ஊழியத்தை இங்கே ஆரம்பிக்கும்படியாக கிருபை செய்தபடியால் ஸ்தோத்திரம். எதை செய்தாலும் உடைய சித்தத்தின்படி செய்து ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் சுதந்திரித்துக் கொள்ள கிருபையின்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுது உடைய நாமத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே இந்த மகிமையின் கூடாரத்தின் ஊழியத்தை நாங்கள் துவங்கி வைக்கிறோம். நீர் ஆஸ்வதிப்பிராக. நீர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. உங்களுடைய அனாதி தீர்மானம், உங்களுடைய பரிசுத்த சித்தம், தேவ நோக்கம் இந்த இடத்துல நிறைவேறும்படி வைக்கிறோம். அவர் என்னென்ன ஊழியங்களை செய்ய நினைக்கிறாரோ அதையெல்லாம் கர்த்தாவே செய்து நிறைவேற்ற கிருபை தாரும். எங்கள் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்ற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியான தெய்வம் நீர் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். வலதுகரப்படுத்தி நடத்துவீராக. இவ்வளதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று இது முதல் உன் பிள்ளார் என்று சொல்லுகிற சத்தத்தை உன் காதுகள் கேட்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி உன்னுடைய சித்தத்தை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் விலகாதபடி அன்றுவரை அழைத்த தெய்வனை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட கிருபைதாரும். எல்லா எதிர்ப்புகள், எல்லா பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கடந்து ஓட கிருபைதாரும். நீர் மகனோடு இருந்த ஆலோசனை கர்த்தராய் இருந்த ஆலோசனை சொல்லி நடத்த முடிஞ்சு வைக்கிறோம். இந்த மகிமையின் கூடாரத்தை ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் இருப்பதாக, தேவனுடைய நடத்திப்பு இருப்பதாக. ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அருமையின் மகன், மகள், பிள்ளைகள் ஒருவரை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே உமக்கு நன்றி. எங்கள் சுய பலத்தினாலும் சுய ஞானத்தினாலும் சுய திறமையினாலும் எதையும் செய்ய முடியாது. ஆண்டவரே உம்முடைய தயவு தேவை, உம்முடைய ஞானம் தேவை, உம்முடைய கிருபை தேவை, உம்முடைய நடத்திப்பு தேவை. அப்படியே செய்யும் ஆசீர்வாதம். இந்த ஊழியத்தை ஆண்டவரே எல்லா ஊழியர்கள் முன்பாக, குடும்பத்தின் பிள்ளைகள், விசுவாச மக்கள் முன்பாக நாங்கள் நாமத்து மகிமை கண்டு இதை துவக்கி வைக்கிறோம். ஆசுவதியும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சிறுவர்களுக்கான பைபிள் ஸ்கூல், மியூசிக் ஸ்கூல், பெரியவர்களுக்கான பைபிள் ஸ்கூல், ஸ்பிரிச்சுவல் லைப்ரரி, அப்புறம் ஆவிக்குரிய சமூக திறமைகளை வளர்ப்பதற்கான நிகழ்ச்சிகள், அப்புறம் ஜெபம், ஆராதனை, உதவி ஊழியங்கள் என்று பலவிதமான ஊழியங்களை பாஸ்டர் ராஜா அவர்கள் இந்த பகுதியிலே செய்யும்படி அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். கர்த்தர் இந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படி கைகளை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, அருமையான ஊழியர் உள்ளத்தில் நீர் எந்தெந்த திட்டங்களை தந்திருக்கிறீர்களோ
என்னென்ன ஊழியங்கள் இந்த ஆலயத்தின் மூலமாக நம்முடைய பிள்ளையின் மூலமாக செய்யணுமோ ஆண்டவர் அதை எல்லாம் நிறைவேற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கான தெய்வீக பலனை நம்முடைய பிள்ளைக்கு நீத்தார், அதற்கான வழிநடத்துதலை நீத்தார், அதற்கான மனிதர் சகாயங்களை கர்த்தர் நீ தருவீராக, பொருளாதார உதவிகளை கர்த்தர் நீ தருவீராக. ஆண்டவரே, திறமை தாளந்துகள் கிருபைகளை கர்த்தர் நீ தந்து அவர்களை அவங்க குடும்பத்தை நீ வல்லமையாக பயன்படுத்தியல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியம் வளர நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த ஊழியம் பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் எல்லைகள் விரிவடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அவங்க பிரயாசத்துக்கான பலனை கர்த்தர் நீ தந்தல்ல நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, திரளான ஜனக்கூட்டத்தை கர்த்தர் நீ தந்தல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அவங்களுக்கு இட வசதிகளை கர்த்தர் தந்தல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம், கட்டிட வசதிகளை கர்த்தர் நீ தந்தல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், வாகனங்கள் என்னென்ன தேவையோ எல்லாம் நீ தந்தல்ல நாங்கள் வேண்டுகிறோம். பரலோக பலகணிகள் உம்முடைய பிள்ளைகளுக்காக திறக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், வாசல்கள் திறக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியம் மகிமையாய் பெருகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, நாங்களும் அவர்களுக்காக ஜெபிக்க கர்த்தரங்களை பலப்படுத்துவீராக. கன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம். எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.